மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அபிநயா ஸ்ரீகாந்தின் அன்பு வணக்கங்கள். பழமையான விஷயங்களை பற்றி ஒரு சிறந்த புரிதல் இல்லாதவங்களால புதுமையா ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கவே முடியாது. அப்படி அறிவியல் அப்படின்னால அலறி அடிச்சு ஓடுறவங்களுக்கும் எளிமையா அறிவியலை சொல்லிக் கொடுக்கும் எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், மீம்ஸ் வழியாக ரொம்ப அழகா விஷயங்களை சொல்லி தரும் பாலசின் அவர்களை தான் நாம இன்னைக்கு ஒரு படைப்பாளரின் கதை நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். சிவராமன் என்கின்ற இயற்பெயர் கொண்ட இவர் ஹாலாசியன் என்ற புனை பெயரில் எழுதி வருகின்றார். திருச்சி பிஷப் கல்லூரியில் வேதியியல் பாடத்தில் இளங்கலை பட்டம் பயின்றவர். பல்கலைக்கழகத்தின் முதல் மாணவராக தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். பன்னாட்டு நிறுவனங்களுக்கு பயிற்சி அளிக்க பாடத்திட்டங்கள் உருவாக்கும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் இவர் அறிவியலை மையமாக கொண்டு எக்காலம் என்ற கவிதை தொகுப்பை வெளியிட்டுள்ளார். பள்ளி சிறுவர்களுக்காக நுண்ணுயிர்கள் ஓர் எளிய அறிமுகம் என்ற புத்தகத்தையும் எழுதியுள்ளார். கணிதம், வேதியியல், இயற்பியல் சார்ந்து இவர் எழுதிய கட்டுரைகள் சில்வண்டுகள் முதல் ஜிகாபைட் வரை என்ற தலைப்பில் வெளிவந்துள்ளது. இவரது என்ஜின்கள் ஓர் எளிய அறிமுகம் என்ற படைப்பில் எந்திரங்களின் வரலாறு, தொழில்நுட்பம், வளர்ச்சியை பற்றிய கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளது. தினமணியில் வெளிவந்த இவரது அறிவியல் கட்டுரைகள் ஆச்சரியமூட்டும் அறிவியல் என்ற தலைப்பில் புத்தகமாக வெளிவந்துள்ளது. இவரது அறிவியல் சார்ந்த மீம்ஸுகள் சமூக வலைதளங்களில் படு பிரபலம் என்பதுடன் இவரது பக்கத்தை பல்லாயிரக்கணக்கானோர் பின்தொடர்கிறார்கள். தினமணி தினமலரில் மாணவர்களுக்கான பட்டம் இதழிலும் அறிவியல் கட்டுரைகள் எழுதியுள்ளார். அறிவியல் புனைவு சார்ந்த நாவலை எழுதி வரும் எழுத்தாளர் ஹாலசியன் அவர்களை தான் இன்றைய ஒரு படைப்பாளரின் கதை நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். எழுத்தாளர்கள் எல்லாருமே ஒரு புனை பெயரை வந்து வச்சுப்பாங்க. நீங்க வந்து இந்த சிவராமன் அப்படிங்கிறவங்களோட இயற்பெயரை விட்டு ஹாலாசியன் அப்படிங்கிற ஒரு புனை பெயர்ல தான் இப்ப எழுதிட்டு வரீங்க. அந்த குறிப்பிட்ட பெயரை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது அடிப்படையில் அது எங்கள் கொள்ளுத்தாத்தாவோட பேர் ஹாலாசியன் அப்படிங்கிறது. மதுரையில் இருக்கிற அந்த சிவனுக்கு வந்து அது இன்னொரு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னவோ தெரியல, சின்ன வயசுலேருந்தே அந்த பேர் மேலே ஒரு ஈர்ப்பு உண்டு, ஹாலாசியன் அப்படின்னு. சரி, எழுத வரும்போது சிவராமன் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான நிறைய பேர் வைக்கிற ஒரு பேர் மாதிரி இருந்துச்சு. அந்த பிரச்சனை நான் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுற பேர்லேருந்து எனக்கு இருக்குது. சரி, எந்த புனை பெயரில் எழுதலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி ஹாலாசியன் அப்படிங்கிற பேரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பேரை எடுத்துக்கிட்டேன். மீம்ஸ், அதாவது ரொம்ப பிரபலமான ஒரு திரைப்படத்தோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ ஏதோ ஒன்று வச்சு எவ்வளோ எளிமையாக ஒரு அரசியல் விஷயத்தையோ ஒரு விளையாட்டு விஷயத்தையோ ஏதோ ஒன்று மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் மீம்ஸ். இதில் வந்து அறிவியல் விஷயத்தை கொண்டு போய் எப்படி மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்பார்க் வந்து உங்களுக்கு எப்போ தோணுச்சு, எப்படி தோணுச்சு? அடிப்படையில் நான் நிறைய காமெடிகள் பார்ப்பேன். கல்லூரி சமயத்தில் வந்து எனக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் தான் காலேஜ். முடிச்சுட்டு ஒன்று டிவி பார்க்கறது, இல்லை நண்பர்களோட உட்காந்து அந்த காமெடிகளை பற்றி பேசுறது தான் வேலை. தோ நாலு டைலாக்கு ஒரு டைலாக் வந்து வடிவேலோட டைலாகோ கவுண்டமணியோட டைலாகோ வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து உள்ளுக்குள்ளேயே அந்த டைலாகுகள் வந்து ஊற ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அதே சமயத்தில் அறிவியலும் ரொம்ப பிடிக்கும். அது என்னோட பள்ளிக்கூடத்தில் என்னோட ஆசிரியர்கள் வந்து ஏற்படுத்தி விட்ட ஆர்வம். அப்போ ஏன் இவர் ரெண்டுத்தையும் நாம சேர்க்கக்கூடாது? ஏன்னா மீம்ஸ்ல அரசியல் பேசுறாங்க, மீம்ஸ்ல வந்து சமூக விஷயங்களை பேசுறாங்க, அப்போ மீம்ஸ்ல ஏன் வந்து நாம அறிவியல் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு யோசனையில விளையாட்டா ஆரம்பிச்சதா பார்க்க போனா அதை நான் முதல்ல செய்யல. ஆனா எனக்கு என்னவோ அது டக்குன்னு கிளிக் ஆச்சு, அதனால நிறைய பேரை போய் சேர முடியுது. அறிவியல் அப்படின்னாலே அது ரொம்ப புனிதமான விஷயம், உயர்ந்த விஷயம், அதை கொண்டு போய் இப்படி காமெடியா மீம்ஸ் வழியா சொல்றீங்களே அப்படின்னு உங்களுக்கு சில எதிர்ப்புகள் வந்திருக்கலாம். பிளஸ் இதை வந்து மக்களும் மாணவர்களும் எப்படி எடுத்துக்கிறாங்க? ஏன்னா உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேன் பேஜ் இருக்கு இல்லையா? அதனால பியூரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தூய்மைவாதிகள் வந்து எல்லா துறையிலையும் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. இதை இப்படிதான் நாம செய்யணும், அவங்க வந்து வழி வழியா இந்த விஷயத்த சொல்றதுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அதை விட்டு மீறுற எல்லாத்தையும் அதை அவங்க கேள்வி கேட்பாங்க. நாம அந்த அறிவியல்ங்கிற விஷயத்த யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா புரியுமோ அப்படித்தானே நாம சொல்ல முடியும். இன்னைக்கு தேதிக்கு மீம்ஸ் ட்ரெண்டா இருக்கு. ஸோ மீம்ஸை வந்து நாம யூஸ் பண்றோம். பார்க்க போனா எனக்கு வந்து இதை
ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ நடத்தினப்ப எனக்கு இது அவ்வளவா புரியல, ஆனால் இதை பார்த்தோன்னா புரியுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பின்னூட்டங்கள் ரெகுலராக வருது. பேஜோட இன்பாக்ஸில் வந்து இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, எனக்கு அப்போ வந்து இது அவ்வளவா புரியல, பட் நீங்கள் போட்ட மீம்ஸில் வந்து எனக்கு இது புரிஞ்சிருக்கு. நம்மளோட தேவை அவங்களுக்கு அவங்க கிட்டக்க அந்த குறிப்பிட்ட அறிவியல் ஃபேக்டையோ இதையோ கொண்டு போய் சேர்க்கணும், அவ்வளோதானே. அது கேரியர் எந்த மீடியமாக இருந்தால் என்ன அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அந்த செய்தி போய் சேரணும், அவ்வளோதான். அதனால தான் மீம்ஸை வந்து எடுத்து பண்ணுறது. உங்களை மாதிரி அறிவியலை இவ்வளோ எளிமையாக சொல்லி கொடுக்குற ஆசிரியர் கிடைத்திருந்தா நானும் அறிவியலை நல்லா படிச்சிருப்பேன்னு நிறைய மாணவர்கள் வந்து சொல்லியிருக்கலாம். இப்போ நீங்கள் அதை வந்து பள்ளியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுட்டு வரீங்களா? நான் என்னோட கெரியர் ஆரம்பித்ததே நான் ஒரு டீச்சராக தான் ஆரம்பித்தேன். ஸோ பாடம் எடுக்கிறதோ அறிவியல் சொல்லித்தர்றதோ வந்து அந்நியப்பட்ட விஷயம் கிடையாது. ஆனால் நேரமின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் எப்பப்பெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து அறிவியலை சொல்லிக் கொடுக்கறதுல நான் நேரம் செலவிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். உண்மையை சொன்னால் மீதி எல்லா வேலைகளையும் விட எழுதுறதையும் விட அறிவியலை சொல்லி கொடுக்கறதுல கிடைக்கிற அந்த அந்த சுகம் அந்த திருப்தி வந்து வேற. ஏன்னா பொதுவாகவே நம்ம கிட்டக்க அறிவியல் அப்படின்னா ஒரு பயம் இருக்கு, ஒரு ஒவ்வாமை இருக்கு. ஒவ்வாமைன்னே சொல்லலாம் அதை பயம் அப்படிங்கிறத விட. அப்போ ஒரு ஒரு குழப்பத்தோட உட்கார்ந்துருக்கிற ஒரு மாணவனோட கண்ணில் நாம ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து அதை அவங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கண்ணில் வந்து ஒரு ஒளி ஒரு ஒளி தெரியும். புரிஞ்சிருச்சு, இவ்வளவுதானா இது அப்படிங்கிற அந்த ஒளியை பார்க்கறது வந்து ஒரு ஒரு போதை. அதுக்காக எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இதை முறையாக பள்ளிகளுக்கு எடுத்துட்டு போய் அப்படிங்கிறத இன்னும் ஆரம்பிக்கல. ஆனால் எதிர்காலத்தில் அதை கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. சில்வண்டு முதல் ஜிகாபைட் வரை அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து நீங்கள் அறிவியல் அப்படின்னா கணிதம், உயிரியல், வேதியியல், அதாவது மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு எல்லா விஷயங்களுமே ரொம்ப அழகாகவே சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ நீட் தேர்வு முறை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மக்கள் எல்லாமே மனப்பாடம் தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு எந்த விஷயத்த மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக அறிவியலை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான திட்டங்கள் ஏதாவது இருக்கா? முதல் விஷயம், எனக்கு நீட் மேலே சில விமர்சனங்கள் இருக்குது, அது வேற. திரும்பவும் அந்த அந்த நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஏன்னா இந்த ரெகுலர் ஜாப்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை தவிர எப்படி எப்படிலாம் கான்ட்ரிபியூட் பண்ணணுமோ அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பார்க்க போனால் நம்ம மாணவர்கள் ஒன்றும் புரிஞ்சுக்கிற சக்தி கம்மியாக இருக்கிற ஆட்கள்லாம் கிடையாது. பார்க்க போனால் அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படிங்கிற அந்த சொல்லையே வந்து நிறைய எஜுகேஷனிஸ்ட் வந்து இப்போ எதிர்க்கிறாங்க. யாருமே ஸ்லோ லேர்னர் கிடையாது. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு அளவுகோலை வச்சுட்டு ஒரு மாணவனை எப்படி நீங்கள் ஸ்லோ லேர்னர்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற வாதத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து மனப்பாட சக்தி இருக்கு, புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை. இது வந்து எப்படி சொல்றது, இது ஒரு விதமான கற்பிதம் தான். நேத்திக்கு ஒரு ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அவங்க சொல்றாங்க பிஜி நீட்ல வந்து தமிழகம் தான் முன்னிடத்துல இருக்கு. அவங்க யூஜி முடிச்சுட்டு போகும்போது மட்டும் எப்படி இந்த டிஃபரன்ஸ் இருக்குது, நம்ம மாணவர்கள் தான் அப்போ முன்னிலையில் இருக்காங்க. ஸோ புரிஞ்சுக்கிற சக்தி நம்ம மாணவர்களுக்கு கம்மி அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான கெப்பாசிட்டி இருக்குது. என்ன, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்குன்னு ஒரு விதம் இருக்கும். அந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் டச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த முறையில் சொல்லிக் கொடுத்தா எல்லா மாணவர்களும் கண்டிப்பாக பிடிச்சிக்குவாங்க. இது எப்படி சொல்றது, ஒரு ஒரு தேர்வுகளுக்கான தயாரிப்பு அப்படின்னு சொல்லி தர்றதுக்கு நான் இன்னும் இறங்கலை. ஆனா இது எப்படி சொல்றது, எல்லாமே எதிர்கால திட்டங்கள்ல இருக்கு. ஒரு தேர்வுகளுக்காக இருக்கட்டும், பொதுவா அறிவியலை வந்து இன்னும் பரவலா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து நிறையவே இருக்கு. அதுக்கு என்னெல்லாம் உண்டோ எல்லாமே வந்து திட்டங்களா வச்சிருக்கேன். நேரம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பாட்டில் நெக்கா இருக்கு. லெட்ஸ் மேக் இன்ஜினியரிங் சிம்பிள் இல்ல பைஜூஸ் ஆப் இந்த மாதிரி நிறைய சயின்ஸ் சம்மந்தமான யூடியூப் வீடியோஸ்லாம் நீங்கள் இங்கிலீஷில் நீங்கள் நிறையா பார்க்கலாம். நம்ம இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவோம். இப்போ எப்படி நீங்கள் உங்களோட ஹாலாசியன் பேஜஸில் நிறைய மீம்ஸ் வழியாக அறிவியலை கொண்டு சேர்க்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு யூடியூப் வீடியோ அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன்னா உங்கள் ஒர்க் வந்து அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தயாரித்து கொடுக்கறது தான் இல்லையா? ஸோ அப்போ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா? நிச்சயமா. பார்க்க போனா இங்கிலீஷ்ல இருக்கிற அந்த சயின்ஸ் ரிலேட்டட் வீடியோ எல்லா சேனலுக்குமே வந்து நான் ரெகுலர் சப்ஸ்கிரைபர். இங்க லெட்ஸ் மேக் இன்ஜினியரிங் சிம்பிள் பண்றாங்க, பைஜூஸ் பண்றாங்க, சை நிரோஷன் ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ பண்ணுறாரா அப்படின்னு தெரியல. நான் சமீபத்தில் அவரோட வீடியோக்கள் நான் எதுவும் பார்க்கல. ஆனால் அந்த மாதிரி ஒரு வீடியோ கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. அதுக்கான வேலைகள், அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்கு. உண்மையை சொல்ல போனா இங்க எவ்வளவு ஆட்கள் வந்தாலும் அந்த துறையில வந்து இயங்குறதுக்கு தொடர்ச்சியான தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நாம வந்து ஒரு ஒரு
ஒரு 6 கோடி பேரை பத்தி நாம பேசிட்டு இருக்கோம், ஒரு 6 கோடி மக்களுக்கு அறிவியலை கொண்டு போய் சேர்க்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ வெறும் 100-200 பேர் எல்லாம், 100-200 யூடியூப் சேனல்கள் இருந்தாலும் நம்மளுக்கு அது பத்தாதுதான். ஸோ கண்டிப்பா இங்க நிறைய பேர் வேணும், அதை செய்யறதுக்கான திட்டங்களும் இருக்கு, அதுக்கான தயாரிப்புகள்ல இப்ப நான் இருக்கேன். உங்களுடைய எக்காலம் அப்படிங்கிற படைப்பு வந்து ஒரு கவிதை தொகுப்பு, அறிவியல் சார்ந்த கவிதை தொகுப்பு. இது வந்து கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மற்ற 4 தொகுப்புகளும் பாத்தீங்க அப்படின்னா கட்டுரை தொகுப்பு. உங்களுக்கு சிறுகதைகள், நாவல்கள், அதாவது அறிவியல் புனைவு சார்ந்த விஷயங்கள் வந்து எழுதணும் அப்படிங்கிற ஆசைகள் இருக்கா? ஆர்வம் பார்க்க போனா நிறைய இருக்கு. ஆனா ஒரு ஃபிக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஒரு கதைக்களத்தை உருவாக்கி, ஒரு ஒரு கேரக்டரை உருவாக்கி, அதுக்கான ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்து, அதுக்கான பயிற்சி எனக்கு அடிப்படையில் ரொம்ப கம்மி. ஆனால் ஒரு சில சிறுகதைகள் எழுதியிருக்கேன். கனையாழியில் இது வரைக்கும் 2 சிறுகதை வந்திருக்கு. ஆனால் ஒரு கட்டுரை அப்படிங்கிறத விட ஒரு கதை அப்படிங்கிற விஷயம் மக்கள்கிட்ட வந்து இன்னும் ஈஸியாக போய் சேருது அப்படிங்கிறது புரியுது. ஸோ அறிவியலை வந்து இன்னும் கதைகள் மூலமாக ஒரு ஒரு புனைவுக்கு நடுவில் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு. அதுக்கான பயிற்சிகள் வந்து ஆனா இன்னும் நிறைய தேவைப்படுது. பார்க்க போனா அறிவியல வந்து இப்ப இன்னைக்கு வந்து அறிவியல் நிறைய பேசுறவங்க எல்லாமே சுஜாதா மாதிரியான ஆட்கள் எழுதின அறிவியல் புனைவுகளை படித்து வந்தவங்க தான். ஸோ வெறும் ஒரு கட்டுரையை வந்து வெறும் தரவுகள் அதை மட்டும் படிக்கிறத விட ஒரு கதைக்குள்ள அந்த அறிவியல் இருக்கும்போது மக்களால் ரொம்ப ஈஸியாக அதோட கனெக்ட் ஆக முடியுது. அப்போ சரி நாமளும் அந்த மாதிரி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த அந்த பயிற்சி அப்படிங்கிற ஒரே விஷயம் மட்டும் தான் இப்போதைக்கு தடையா இருக்கு. அது கை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நிறைய புனைவுகள் எழுதுற ஐடியாவும் இருக்கு. தமிழ்ல அறிவியல் எழுத்தாளர் அப்படின்னு சொன்னா, இல்ல அறிவியலை எல்லாருக்கும் கொண்டு போய் ரொம்ப எளிமையா கொண்டு போய் சேர்த்தாரு அப்படின்னா சுஜாதா அவரோட சொல்லலாம். நீங்க வந்து அவர் படிச்ச ஸ்கூல்லயே ஒரு ஜூனியரா தான் படிச்சீங்க, நீங்க சொல்லிருந்தீங்க அந்த பெஞ்ச்லயே நான் உட்கார்ந்துருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப அவர் வந்து உங்களுக்கு எந்த வகையில ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு, இல்ல அதை பத்தி சொல்லுங்களேன். நான் அறிவியல் எழுத்துக்கு வந்து முதல்ல அறிமுகமானது வந்து சுஜாதாவோட ஏனதற்கு எப்படி தான். ஒரு புத்தக கண்காட்சியில் வந்து கிட்டத்தட்ட அம்மா அப்பா கிட்டக்க சண்டை போட்டு ஏனதற்கு எப்படி பாகம் 1, பாகம் 2 ரெண்டுமே வாங்கினேன். எனக்கு அது ஒரு ஒரு மிகப்பெரிய திறப்பை கொடுத்துச்சு. ஓ இப்படி ஒரு எழுத்து இருக்கா. ஏன்னா அது வரைக்கும் அந்த சின்ன சின்ன நாவல்கள் வாசிச்சிருக்கேன், கதைகள் வாசிச்சிருக்கேன். ஆனால் அறிவியல் எழுத்துன்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கான டிமாண்ட் இருக்கு. இன்னொன்று ஏனதற்கு எப்படி வந்து ஒரு கேள்வி பதில் இது. அப்போ மக்கள் கிட்டக்கு இந்த மாதிரி கேள்விகள் இருக்கு, அதை வந்து தீர்க்கறதுக்கு அதை அவங்க யார்கிட்ட கேட்கறது அப்படிங்கிற தேடலோட இருக்காங்க. யாராவது கிடைக்கும் போது கண்டிப்பா கேள்வி கேட்கறாங்க. எனக்கு அந்த விஷயத்துல வந்து சுஜாதா ஒரு மிகப்பெரிய ஊக்கமா இருந்தார். அப்போ இந்த மாதிரி ஒரு எழுத்து இருக்கு, கேள்விகளுக்கு மக்களோட கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல முடியும், மக்கள் கிட்டக்க வந்து இன்னும் அறிவியலை பத்தி பேசுறதுக்கு வந்து இந்த எழுத்துங்கிறது ஒரு மீடியம் அப்படிங்கிற விஷயத்துல, ஓ இந்த மாதிரியும் நாம பண்ணலாம் போல இருக்கு அப்படிங்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்பிரேஷனா சுஜாதா இருந்தார் எனக்கு. மொழிக்கும் அறிவியலுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நான் படித்தது வந்து ஒரு ஆங்கில வழி கல்வி. அப்போ வந்து நம்மளுக்கு தாய்மொழி தமிழில் ஒரு விஷயத்தும் சொல்கிறதுக்கும் ஆங்கில மொழியில் சொல்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. நான் நினச்சிருக்கேன் நம்ம வந்து ஆங்கிலத்தில் படித்ததுனால தான் நமக்கு அறிவியல் வந்து ரொம்ப அவ்வளோ எளிதாக புரியலையோ. சப்போஸ் நம்ம தமிழில் படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ரொம்பவே எளிமையாக புரிஞ்சிருக்குமோங்கிற ஒரு குழப்பம் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? படித்தது ஃபுல்லாகவே வந்து இங்கிலீஷ் மீடியம் தான். சயின்ஸும் முதற்கொண்டு நான் இங்கிலீஷ் தான் படித்தேன். இந்த தமிழ் அண்ட் சயின்ஸ் இந்த இந்த சேர்க்கை வந்து நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போதே, 12வது படிக்கும்போதே 11வது மாணவர்களுக்கு வந்து வகுப்புகள் எடுத்திருக்கேன். ஸோ அதில் தமிழ் மீடியம் நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல், 11th 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். அப்போது அங்கே இருக்கிற தமிழ் மீடியம் பசங்களுக்கு எடுக்கும்போது அப்போது அந்த அறிவியல் சொற்களை தமிழில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. உண்மை என்னென்னா உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மொழி மேலே உங்களுக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நிறைய நேரம் தமிழ் அறிவியல் வார்த்தைகள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு. அது மேலே ஓ இப்படி சொல்ல முடியுமா, ஹைட்ராலிசிஸ் அப்படிங்கிறத வந்து தமிழில் நீரார் பகுத்தல் அப்படின்னு இருக்கும். உபாகமாக நீரால் பிரிக்கிறாங்க, நம்மளுக்கு ஹைட்ராலிசிஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவ்வளோ எளிதாக நாம் புரிஞ்சிக்க மாட்டோம். எலக்ட்ராலிசிஸ்னு ஒன்று இருக்குது, அதை தமிழில் வந்து மின்னார் பகுத்தல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மொழி அறிவியல் அப்படிங்கிற விஷயத்தை விட அறிவியலில் ரொம்ப முக்கியமான விஷயம் அறிவியலை நீங்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஆங்கிலத்தில் படித்ததுனால எனக்கு அறிவியல் புரியலையோ அப்படின்னு, ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் அறிவியல் அப்படிங்கிறத வந்து வெறும் தரவுகளாக மட்டும்தான் பார்க்குறோம். இந்த வருஷம் இவர் வந்து இதை கண்டுபிடிச்சாரு, இந்த வருஷம் இவர் இதை கண்டுபிடிச்சாரு, இவர் இப்போ நியூட்டன் வந்து 3 விதிகள் சொன்னாரு, ஐன்ஸ்டீன் இதெல்லாம் கண்டுபிடிச்சாரு. ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு, அறிவியலுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. அதை ஒரு
கதையா நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா அது இங்கிலீஷ் மீடியமோ தமிழ் மீடியமோ அது விஷயமே கிடையாது. ஏன்னா நமக்கு இயல்பாவே நாம வந்து ஒரு கதைகளை தேடுற மனிதர்கள் வந்து பொதுவாகவே கதைகளை தேடுவாங்க. அப்போ அறிவியல் வந்து கதைகளா கொண்டு போய் சேர்க்கும் போது அதுக்கான இம்பாக்ட் வந்து இன்னும் வேற மாதிரி இருக்கும். அந்த சொல்லித்தர்ற விஷயம்தான் வந்து அறிவியல்ல முக்கியமே தவிர மொழி எதுவா வேணா இருக்கலாம். பார்க்க போனா ஆங்கில அறிவியலுக்கான அடிப்படை வந்து பெரும்பாலான நேரத்துல ஆங்கிலம் கிடையாது. இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எலக்ட்ராலிசிஸ் ஹைட்ராலிசிஸ் ரெண்டுமே ஆங்கில சொல் கிடையாது. ஏன்னா கிரேக்க லத்தீனத்துல இருந்து அவங்க கடன் வாங்கினதுதான். நீங்க மருத்துவம் பக்கம் போனீங்க அப்படின்னா அந்த சொற்கள்லாம் கண்டிப்பா ஆங்கிலம் கிடையாது. அவங்க சொல்ற அந்த நோயோட பேரா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து கிரேக்க லத்தீனத்துல இருந்து வந்தது. பார்க்க போனா ஒரு ஒரு ஆங்கிலம் படித்தவனுக்குமே கிட்டத்தட்ட அந்த மொழி அந்நியம்தான். அப்போ அறிவியலுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க அதை எப்படி சொல்லி கொடுக்குறீங்க அப்படிங்கறதுலதான் இருக்கே தவிர மொழியில இல்ல. ஆனா இங்க சில நேரம் மொழியை நாம வந்து முதல்ல கொண்டு போகும்போது நாம அறிவியலை விட்டு தள்ளி வந்துடுற மாதிரி இருக்கு. பெட்ரோல் டீசல் இந்த விஷயத்த நாம ரொம்ப சின்ன வயசுல இருந்தே இந்த ரெண்டு சொற்களையும் யூஸ் பயன்படுத்தி பழகிட்டோம். ஆனா பெட்ரோல் டீசலுக்கு தமிழ்ல வந்து வார்த்தைகள் வச்சிருக்காங்க, நல்லெறிணை வல்லெறிணை அப்படின்னு. சின்ன வயசுல இருந்தே இந்த வார்த்தைகளை பயன்படுத்தின ஒருத்தருக்கு இந்த சொற்கள் ரொம்ப சாதாரணமா இருக்கும். ஆனா பெட்ரோல் டீசல்னு ரொம்ப நாளா வீட்டுல சொல்லி பழகிட்டு பாடப்புத்தகத்துல வந்து நல்லெறிணை வல்லெறிணைன்னு வரும்போது சந்தேகம் வரும், ஏன் அப்ப வந்து நம்மளால அங்க கனெக்ட் ஆக முடியாது. சோ அறிவியலுக்கு உங்களுக்கு அந்த அந்த பாடத்தோட நீங்க கனெக்ட் ஆகிற புள்ளிதான் ரொம்ப முக்கியமே தவிர மொழி வந்து விஷயம் இல்லை அப்படிங்கறது. பார்க்க போனா அது நான் என் அனுபவத்துல இருந்து கூட அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் நிறைய அறிவியல் சொல்லி கொடுத்து பார்த்துருக்கேன், அவங்களுக்கு மொழியெல்லாம் விஷயம் இல்லை, அது இங்கிலீஷ் ஃபுல்லா இங்கிலீஷ்லயே இருந்தாலும் அவர்களுக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் அவங்க கனெக்ட் பண்ணிப்பாங்க. அது அதை எடுத்து போட்டோம் அப்படின்னா நாம அதுக்கப்புறம் சொல்லி தேவையில்லை, அவங்க உள்ள வந்து அந்த பாடத்தை கத்துட்டு திரும்ப போயிடுவாங்க. நீங்க அறிவியல் சார்ந்த மொழிபெயர்ப்புகள் செய்துட்டு வரீங்க. சாதாரணமாவே மொழிபெயர்ப்புன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கதை கட்டுரை, இந்த இலக்கியம் சார்ந்த மொழிபெயர்ப்பை விட அறிவியல் மொழிபெயர்ப்பு வந்து ரொம்பவே சவாலான விஷயங்கள்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கான வார்த்தைகள் வந்து நீங்க தேடணும், அதை வந்து மக்களுக்கு புரியணும். இதுல நீங்க சந்திக்கிற சவால்கள் என்ன, இப்ப உள்ள மொழிபெயர்ப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு சில டிப்ஸ் நான் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? பார்க்க போனா அறிவியல் மொழிபெயர்ப்பு வந்து ரொம்ப கஷ்டம். நிறைய நேரத்துல வந்து ஒரு சில ரொம்ப பிரபலமான ஆங்கில புத்தகங்களோட தமிழ் மொழிபெயர்ப்பு வாசிச்சிருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு அந்த வாக்கிய அமைப்பு வந்து ஒரு வாசிக்கிற ஒரு நபரை வந்து அப்படியே எளிமையா கைப்பிடிச்சு கூட்டு போற மாதிரி இருக்கணும். அது அவங்க எனக்கு தெரிஞ்சு வரிக்கு வரி அவங்க மொழிபெயர்க்கிறாங்களோ அப்படின்னு கூட தோணும். அறிவியலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஒரு பேராகிராஃபோ இல்ல ஒரு ஒரு சாப்டரையே கூட நீங்க ஃபுல்லா படிச்சு உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை இன்னொரு மொழிக்கு மாற்றும் போதுதான் அந்த அந்த கிரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து சிதையாம வரும். ஆனா அடிப்படையில ஆங்கிலத்தோட வாக்கிய அமைப்பும் தமிழோட வாக்கிய அமைப்பும் வேற வேற. இதுல அந்த காம்ப்ளிகேஷனை தவிர சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிற காம்ப்ளிகேஷன் வேற கூட இருக்கு. ஸோ இத ஆழ்ந்து அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆளால தான் அதை தெளிவா பண்ண முடியும். இங்க நம்மள்கிட்ட இருக்கிற இன்னொரு சிக்கல் பார்க்க போனா தமிழோட வரமும் அதுதான் சாபமும் அதுதான். அறிவியல் கலை சொற்களுக்கு வந்து இங்க ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் கிடையாது. அது நிறைய நேரத்துல வந்து இப்போ நான் ஒரு கட்டுரையை மொழிபெயர்க்கும் போது நான் ஒரு சொல்ல போட்டு எழுதிடுவேன், ஆனா நிறைய பேர் வேற ஒரு சொல்ல பயன்படுத்துறாங்க. ரொம்ப சிம்பிளா நாம எல்லாரும் பயன்படுத்துற சார்ஜர் அப்படிங்கிற விஷயத்துக்கு மின்னாக்கி அப்படின்னு எல்லாரும் பயன்படுத்துற ஒரு வார்த்தை இருக்கு. பார்க்கப்போனா அந்த சார்ஜர் வந்து மின்சாரத்தை உருவாக்குறது இல்ல, மின்சாரத்தை இன்னொரு பொருளுக்கு கடத்துது, மின்சாரத்தை அதுல ஏத்துது. பார்க்க போனா மின் ஏற்றி தான் வந்து கரெக்டான வார்த்தை. மின்னாக்கி அப்படிங்கிறது ஜென்ரேட்டருக்கான வார்த்தை. அப்போ இங்க வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் கிடையாது. நான் மின்னாக்கின்னு போட்டு கூட பிராக்கெட்ல சார்ஜர்னு போட்டு நான் எழுதலாம், அதை யாரும் கேள்வியும் கேட்க முடியாது. அப்ப இங்க அதுக்கான ஸ்டாண்டர்டைசேஷன் நமக்கு இல்லை, அது மிகப்பெரிய சேலஞ்ச் இங்க. ஆனா நீங்க ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கும் போது அந்த யார் உருவாக்குவாங்க, திரும்ப கேள்வி கேட்டா அரசாங்கம் தான் உருவாக்கணும். அரசாங்கம் உருவாக்கும் போது அங்க போய் உட்கார்ற ஆட்கள் மொழி தூய்மையாளர்களா இருக்காங்க, அது ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ மத்த எல்லாத்துக்கும் வார்த்தைகள் கிரியேட் உருவாக்கும் போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அறிவியல்ல வந்து நீங்க அறிவியலை முன்னாடி வைக்கணுமா மொழியை முன்னாடி வைக்கணுமாங்கிற டெசிஷனை நீங்க எடுத்தாகணும். நீங்க அறிவியலுக்கு கலைச்சொற்கள் கிரியேட் பண்ணும்போது நீங்க அறிவியலை தான் முதல்ல வைக்கணும். அங்க வந்து மொழி தூய்மையை வந்து நீங்க இருக்க பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க மொழியையும் அறிவியலையும் மக்கள்கிட்ட இருந்து பிரிச்சிருவீங்க.
நீங்க ரொம்ப அழகாவே ஃப்ளூட் வாசிப்பீங்கன்னு பார்த்தோம். எங்களுக்கு நேயர்களுக்காக ஒரு சின்ன பிட் ஒன்று வாசிச்சு காமிக்க முடியுமா? கண்டிப்பா. ரொம்ப நல்லாவே வாசிங்க சார், ரொம்ப இனிமையா இருந்தது. நன்றி. மக்கள் கிட்ட இன்னுமே நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கு அறிவியல் சார்ந்து. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான வெகுஜன பத்திரிகைகள்ல கூட அறிவியல் பற்றி தப்பான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஹைப் பண்ணி, முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அறிவியல் எல்லாம் சேர்த்து கலப்பி சில விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. அது மக்களை தவறான பாதையில அழிச்சிட்டு போகுது, சில மூட நம்பிக்கைகளை வந்து விதைக்குது. என்ன மாதிரி விஷயங்கள் வந்து களையப்படணும்னு நினைக்கிறீங்க? எதெல்லாம் மக்கள் வந்து கண்டிப்பா விழிப்புணர்வோட இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நாம அடிப்படையில் மனிதர்களை நம்புகிறோம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக பரவுறது வந்து வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ இது மூலமாக தான் பரவுது. இப்போ நீங்கள் எனக்கு வந்து ஒரு விஷயத்தை அனுப்புறீங்க அப்படின்னா, நான் எனக்கு அந்த செய்தி முக்கியம் இல்லை, நான் உங்களை நம்புறேன் அப்படின்னா நீங்கள் அனுப்பின எல்லா விஷயமும் உண்மைதான். எனக்கு வந்து அபிநயம் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அபிநயம் அனுப்பிச்சா உண்மையாக தான் இருக்கணும்னு நான் ஒரு 4 பேருக்கு அனுப்பிச்சிருவேன். என்னையே ஒரு 40 பேர் நம்புறா, அப்போ நான் அனுப்பிச்சா உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் இன்னொரு ஒரு 400 பேருக்கு அனுப்புவான். ஸோ யார் அனுப்பிச்சா அப்படிங்கிற விஷயத்தை விட ஒரு விஷயம் நமக்கு வருது அப்படின்னா இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வியை நாம எழுப்ப கத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இவ்வளவு வாட்ஸ்அப் ஃபார்வர்டுகளுக்கோ முன்னோர்கள் முட்டாள்களுக்கோ விஷயம் இல்லை. ரொம்ப எளிமையா ஒரு உதாரணம், திரும்ப திரும்ப ஒவ்வொரு வருஷமும் நான் அந்த வாட்ஸ்அப் ஃபார்வேர்டை பாக்குறேன். இந்த பிப்ரவரியில வந்து 4 சனிக்கிழமை 4 ஞாயிற்றுக்கிழமை வருது, 752 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது, 800 வருஷத்துக்கு தான் வருது. 28 நாள் இருக்கிற ஒரு மாசத்துல கண்டிப்பா 4 சனிக்கிழமை 4 ஞாயிற்றுக்கிழமை வரும் என்ன. ஆனா ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி வந்து திரும்ப இத்தனை வருஷத்துக்கு கழிச்சுதான் ஒரு தடவை வரும். 28 7 வகுத்தா 4 அப்படிங்கிற ஒரு சின்ன அடிப்படை இது, அதை வந்து நாம யோசிக்கிறதுல இவங்க நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க, அப்ப இவங்க செக் பண்ணிருப்பாங்க, அது அப்படியும் ஒண்ணுதான், அவங்க செக் பண்ணாமையா நம்மளுக்கு அனுப்பிச்சிருப்பாங்கிற ஒரு நம்பிக்கையிலதான் நாம அதை அடுத்து அப்படியே அனுப்பிச்சு முன்னோர்கள் முட்டாளின்னு வாட்ஸ்அப் அது திரும்ப சுத்தி நம்மளுக்கே வரும். சோ ஒரு சின்ன கேள்விதான், இது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கா? இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு கேள்வி கேட்கிற அந்த அந்த மைண்ட் செட், அதை சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட்னு சொல்லுவாங்க. யார் அமைச்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்காம இந்த விஷயம் உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்காங்கிற கேள்வியை நீங்க கேட்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவ்வளவு பிரச்சனை இல்லை. அது வர்றதுக்கு நாம அந்த சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட்டை மக்கள் கிட்ட கொண்டு போகணும். ஒரு அறிவியல் சார்ந்த சிந்தனை, அறிவியல் சார்ந்த சிந்தனைனா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சம்மந்தமா இல்லை, அறிவியல் வந்து திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த கேள்வி கேட்குது. இப்ப நான் ஒரு விஷயத்த செஞ்சு பார்த்து இப்படி இருக்கு அப்படின்னா சயின்ஸுக்கு வந்து அந்த ரிப்பீட்டபிலிட்டி ரொம்ப முக்கியம். நீங்க அதே அதை திரும்ப செஞ்சு பார்த்தாலும் உங்களுக்கும் அதே விடை வரணும், இல்லை அதே விளைவு வரணும். அப்போ இந்த மாதிரியான அந்த எண்ண ஓட்டத்தை மக்கள் கிட்ட கொண்டு போகணும். அதுக்கு நாம ரொம்ப இதுக்கு அடிப்படை தீர்வு வந்து பசங்களை கேள்வி கேட்க ஊக்கப்படுத்தணும். ஏன்னா இப்ப வளர்ந்த தலைமுறையை நம்மளால சரி பண்ண முடியாது, ஆனா ஒரு வளர்ற தலைமுறையை வந்து அவங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கான இடத்த கொடுத்தாலே தானாவே அவங்க கிட்ட வந்து அந்த சயின்டிபிக் டெம்பர்மெண்ட் வளர்ந்துரும். ஒரு 25 வருஷத்துல இந்த முன்னோர்கள் முட்டாள்கள் வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் கட் பண்ணிடலாம். எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை வகையான வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ல நிஜமாவே நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச ஒரு சில சாதனைகளை வந்து அதெல்லாம் அடிபட்டு போயிருது. நாம மொத்தமா முன்னோர்கள் முட்டாளர்கள்னு வர்ற எல்லாத்தையுமே வந்து நிராகரிக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு போயிட்டோம். சோ எல்லா சமூகத்திலையும் ஒரு 1000 2000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு தொழில்நுட்பமோ இவ்வளவு அறிவியல் முன்னேற்றமோ இல்லாத காலத்துல அவங்க ஒரு சில சாதனைகளை செஞ்சிருப்பாங்க. பார்க்க போனா இப்போல இருந்து 2000 வருஷம் கழிச்சு அப்ப இருக்கிற சமூகம் வந்து அதில் இது இந்த டெக்னாலஜிலாம் இல்லாதப்ப 2019ல இவங்க இதை பண்ணியிருக்காங்கன்னு ஒரு விஷயத்தை பத்தி கண்டிப்பா பேசதான் போகுது. ஆனா நாம அதை வந்து அங்கீகரிக்காம இந்த மாதிரி ஏகப்பட்ட வாட்ஸ்அப் ஃபார்வேர்டுகளை புரளிகளாக கிளப்பி விட்டு உண்மையான சாதனைகளையும் வந்து மழுங்கடிச்சிட்டோம். அதுதான் வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு எனக்கு.
நீங்க இப்ப சமீபத்துல பார்த்து ரொம்ப வருத்தப்பட்ட ஏதாவது இந்த மாதிரி ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபோ ஏதாவது விஷயம் இருக்கா? நான் என்னோட அந்த மீம் பக்கத்துல கூட அதை போட்டிருந்தேன். இங்க உப்புல வந்து சயனைடு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மேலோட்டமா பாக்குற ஒருத்தனுக்கு என்னது உப்புல சயனைடா அப்படின்னு சொல்லி பீதி ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஆனா உள்ள வந்து படிச்சு பார்த்தா நாம நம்மள எத்தனை பேர் ஒரு செய்தியை பார்த்துட்டு உள்ள படிக்கிறோம், தலையங்கத்தை படிச்சுட்டு பீதியாகி ஒன்னே நாலு பேருக்கு ஃபார்வர்ட் பண்றோம். சொன்னா அந்த செய்தி உள்ளுக்குள்ள தெளிவா போட்டிருக்காங்க, இந்த சயனைடு வந்து எல்லா சயனைடும் விஷம் கிடையாது. நான் அதை தான் என்னோட மீம்லையும் போட்டிருந்தேன், எல்லா சயனைடும் விஷம் கிடையாது, சயனைடு வந்து அந்த சயனைடு அயான் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும்தான் விஷம். அது தவிர நாம வந்து நம்மளுடைய இருப்புக்கு ரொம்ப தேவையான வைட்டமின் B12 வந்து சயனைடு இருக்கு, ஆனா அது விஷம் கிடையாது நமக்கு. இந்த மாதிரி நிறைய நேரத்துல செய்திகளே வந்து பீதிய உருவாக்குது. நான் எனக்கு பார்க்க போனா என்னன்னா இப்படி வந்து ஒரு தலையங்கம் எழுதுறாங்க, அந்த ஒரு ஒரு தடவை வந்து அந்த நியூஸ் அவங்க தெளிவா படிச்சுட்டு எழுதியிருந்தா அவ்வளோ பீதி தேவையில்லை. அது நிறைய இடத்துல வந்து சர்க்குலேஷன்ல வந்துட்டு இருந்துச்சு, வாட்ஸ்அப் குரூப்ல வந்துச்சு, ஃபேஸ்புக்ல ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு அந்த அந்த எழுதுறவர் வந்து ஒரு ஒரு நொடி அதை யோசிச்சு பார்த்துட்டு இப்படி ஒரு தலையங்கம் போடலாமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துருந்தாரு அப்படின்னா இவ்வளவு பேனிக் தேவையில்லை. நம்மளுக்கு தெரியாது பட் எவ்வளவு பேர் வந்து அதை பார்த்து பீதி ஆயிருப்பாங்கிறது தெரியாதுல்ல. ஏன்னா உப்புங்கிறது எல்லா வீட்லயும் பயன்படுத்துற ஒரு விஷயம், உப்புல சயனைடு அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பேருக்கு வந்து பீதிய கிளப்பி இருக்கும் அது இருக்குல்ல. இதுக்கு பின்னாடி இந்த மார்க்கெட்டிங் ட்ரெண்டு, இப்ப நம்ம யூஸ் பண்ற எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா வந்து நம்மள கட் பண்ணி விட்டுருவாங்க. இப்ப உப்பா இந்த உப்பு யூஸ் பண்ணாதீங்க, இதுல அது இருக்கு இது இருக்கு சொல்லி நம்மள பிரெயின் வாஷ் பண்ணி வேற ஏதோ ஒரு புது உப்பு வாங்க சொல்றாங்க. இல்ல ஒரு சன்ஃபிளவர் ஆயில்னா இது எல்லாமே மோசங்க, இது வாங்குங்க. நம்ம நம்ம கன்சியூம் பண்ற எல்லா ஒரு என்ன சொல்ல ஒரு பேஸ்ட்ல இருந்து ஒரு சோப்ல இருந்து ஒரு ஃபுட் ஐட்டம்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப பேனிக்கா தான் இருக்கு. இப்ப எதை வாங்கன்னே ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனா எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. எல்லா நம்ம A to Z காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் யூஸ் பண்ற எல்லாத்துலயுமே ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்காங்க. எதை தான் நம்புறது, எதை தான் வாங்குறது, எந்த ப்ராடக்ட்டை தான் நம்ம பிலீவ் பண்றது? நம்மள எத்தனை பேர் வந்து ஒரு பொருள்ல என்னென்னலாம் சேர்த்துருக்காங்கிறத பாக்குறோம். ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு ஒரு சாப்பிட்ற ஐட்டம் வாங்குறோம், அந்த ஒரு ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்குறோம்னா சிப்ஸ் பாக்கெட் பின்னாடி இதுல என்னென்ன சேர்த்துருக்காங்க எவ்வளவு இருக்கு அதை போட்டிருப்பாங்க. அதை பார்த்துருந்தா நம்மளுக்கு வந்து நிறைய நேரங்கள்ல அதுவே குழப்பங்களை வந்து கம்மி பண்ணிரும். ஆமா, சில ஈன் போட்டு சில இதெல்லாம் போட்டிருப்பாங்க, இந்த இதெல்லாமே மோசமானது அப்படின்னு சொல்லி ஒரு பேனிக் பண்ணி. ஸோ அப்ப எதுவுமே குழந்தைக்கு ஃபாஸ்ட். அப்ப என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, இதெல்லாம் ஏன் விற்கிறீங்க, எல்லாத்தையும் வாங்கி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் விற்கிறீங்க, ஏன் அதெல்லாம் நீங்க வந்து பாக்கலையா, எல்லாம் செக் பண்ணிட்டு தானே நீங்க அலோ பண்ணணும், அறிவியல்ல இல்ல. இப்போ இந்த கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தோட அடிப்படையே வந்து நம்மளுக்கு சாய்ஸஸ் கொடுக்கறது தான். ஸோ இது எல்லாமே இருக்கும், இதுல உனக்கு பிடிச்சத எது உனக்கு நல்லதுன்னு நீ நினைக்கிறியோ அதை வாங்கிக்கோ தான். ஏன்னா யாரும் வந்து உங்களை கட்டாயப்படுத்தல. பார்க்க போனா மார்க்கெட்டிங் வந்து ஒரு விதத்துல உங்களை கட்டாயப்படுத்துது, உங்களை வந்து மனசை மாத்துது அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய நபரா இருந்தா இதை ஏன் இப்படி சொல்றாங்க, ஒரு ரெண்டு பொருளை ஒப்பிட்டு பார்த்து அந்த விஷயத்தை நாம செய்யணும். பார்க்க போனா அதுக்கான சாய்ஸ் நம்ம கிட்டக்க இருக்கு. நாம எந்த கம்பெனியுமே குறை சொல்லவே முடியாது. பார்க்க போனா திரும்ப என்ன கேட்பேன், நான் உங்களை வந்து அப்படி வந்து நீங்க அதை வாங்கணும்னு சொல்லவே இல்லை. நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்தோம், ஆமா, ஆனா நீங்க இப்படி எதிர்பார்த்து பண்ணணும் இல்லையா? பார்க்க எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்லயும் கீழே வந்து பொடி எழுத்துல ஒரு விஷயம் இருக்கு, என்ன டிஸ்க்ளைமர் போடுறாங்க. அந்த அந்த ஃபைன் பிரிண்ட்டை வாசிக்கிறதுக்கு வந்து நாம பழகிருக்கோமா? அப்போ ரொம்ப சின்ன குழந்தைங்க கிட்ட இருந்து அந்த ஹேபிட்டை நாம இப்ப இருந்தே கொண்டு வரணும். இது பின்னாடி திருப்பு, இதுல என்னென்னலாம் சேர்த்துருக்காங்கன்னு கவனி. இப்போ ஒரு சில நேரம் நீங்க சொன்ன மாதிரி அந்த E200 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும், எம்எல்சிஃபயர் ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு. அப்போ அது அது என்ன ப்ரிசர்வேட்டிவ்? நீங்க இன்னைக்கு தேதிக்கு கூகுள் இருக்கு, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வசதி கிடையாது. ஆனா இந்த நம்பரை போட்டீங்கன்னா கூகுள் ஒண்ணே இது என்ன காம்பவுண்டு, இது என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து புட்டு புட்டு கொடுத்துருது. நீங்க கூகுள்ல தேடும் போது அதோட நன்மைகள் என்ன, இது எதிர்த்து என்னென்னலாம் பிரச்சனை வந்திருக்குங்கிறதையும் கூகுள் நமக்கு கொடுக்குது. அப்போ அதை தேடி படிச்சு பார்த்து முடிவெடுக்கிற சாய்ஸ் வந்து இப்ப வரைக்கும் நம்ம கையில தான் இருக்கு. யாரும் நம்மளை வந்து கை பிடிச்சி இல்ல நீ அதை எடுக்க கூடாதுதான் எடுக்கணும்னு கடைக்கு வந்து கட்டாயப்படுத்துறது இல்ல. நம்ம வீட்டுக்குள்ள வந்து கட்டாயப்படுத்துறாங்க டிவிலையோ இதுலயோ, அது வேற விஷயம். ஆனா கடைகளுக்கு போய் இன்னும் நீங்க தேர்ந்தெடுக்கிற சாய்ஸ் நம்ம கிட்டதான் இருக்கு. சோ நாம வந்து இன்னுமே நிறைய விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். அண்ட் நீங்க சொல்ற மாதிரி நிறைய நேரத்துல வந்து நாம ஐயோ இது எல்லாமே கெடுதலா அப்படிங்கிற ஒரு பீதியும் இருக்கு. இந்த தக்காளி சாஸ் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு
இங்கிலீஷில் ஹவு டொமேட்டோ சாஸ் இஸ் மேட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது. அதே வீடியோவை எடுத்துகிட்டு ஆடியோவை மட்டும் மாற்றி அந்த டொமேட்டோ பியூரியை வந்து ஒரு மிருகத்தோட ரத்தம் அப்படின்னு போட்டு பக்காவாக டப்பிங்கில் சிங்க் பண்ணி ஒரு வீடியோ வருது. எனக்கு ஒருத்தர் அமிச்சு இது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. அது நான் எப்படிங்க உண்மையாக இருக்க முடியும், நீங்களே யோசிச்சு பாருங்கள், இது பார்த்தா வந்து இப்படியா இருக்குது, இதோட ஒரிஜினல் வீடியோ நான் அனுப்புகிறேன்னு சொல்லி தேடி அமிச்சேன். அதே வீடியோ ஆடியோ வந்து இதுக்கு அந்த தக்காளி பியூரி அப்படின்னு சொல்கிற ஆடியோவுக்கு பதிலாக அந்த இடத்துல இந்த மிருகத்தோட ரத்தம் அப்படின்னு சொல்லி இருக்குது. பார்க்கும்போது ஓ இதுதான் ஒரிஜினல் போல் இருக்குது அப்படின்னு இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளாக யோசித்து பார்த்தா இதை இப்படி பண்ண முடியுமா, இதுக்கு வந்து அடிப்படை சாத்தியம் இருக்கா, ஏன்னா ஒரு நாளைக்கு இத்தனை டன்னு தக்காளி சாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அப்போ எவ்வளோ ரத்தம் வேணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி. அதே மாதிரி இந்த இன்னொன்று வந்து இந்த பிளாஸ்டிக் அரிசி, பிளாஸ்டிக் முட்டை. உண்மையில் பிளாஸ்டிக் வந்து பெட்ரோலியத்துலேருந்து வரக்கூடிய ஒரு பொருள், உலகம் ஃபுல்லாக பெட்ரோலியத்துக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போது பிளாஸ்டிக்லேருந்து பண்ணுறதுக்கு அதில் கலப்படம் பண்ணுறதுக்கான எப்படி சொல்கிறது அந்த லாபமாவது அவனுக்கு வேணும். என்ன சைனா வந்து இந்தியா மேல அப்படி யாரும் கை காசை போட்டு நம்மளை குடிய கெடுக்கிற அளவுக்கு வந்து வேலைவெட்டி இல்லாம இல்ல. உண்மையை சொன்னா எவ்வளவோ வழி இருக்கு நம்மளைய மடக்கிறதுக்கு. பிளாஸ்டிக் அரிசியிலையும் பிளாஸ்டிக் முட்டையிலையும் வந்து நம்மளை மடக்கணும்னு அவசியம் இல்லை. சின்னதா யோசிச்சு பார்த்தா போதும், இந்த முட்டைய பிளாஸ்டிக்ல செய்யறதுக்கு எவ்வளவு செலவாகும், பல்கா செய்யறதுக்கு எவ்வளவு செலவாகும், பிளாஸ்டிக் அரிசி அதுவும் எனக்கு தெரிஞ்ச அந்த வீடியோ வந்து அந்த பிளாஸ்டிக் அரிசின்னு வந்த வீடியோ உண்மையில் பிளாஸ்டிக் பொருட்கள் செய்யறதுக்கான கச்சா பொருள் பிளாஸ்டிக் வந்து அப்படி சின்ன சின்ன உருண்டையாக தான் வரும், பிளாஸ்டிக் பெல்லட்டாக தான் வரும். அதை வந்து அந்த வடிவத்தில் தான் செய்வாங்க. அதை ஒன்றே வந்து பிளாஸ்டிக் அரிசி இதை மிக்ஸ் பண்ணி வந்து இங்கே கொடுக்குறாங்க, அங்கே கொடுக்குறாங்க, இங்கே செஞ்சிங்கன்னா அப்புறம் அந்த குர்குரை தீயில வச்சா எரியும். எண்ணெய் இருக்கிற எல்லா பொருளையும் தீ வச்சிங்கன்னா எரியும், கொழுப்பு இருக்கிற எல்லா பொருளையும் தீ வச்சிங்கன்னா எரியும். ஒன்றே இதில் எரியுது பார்த்தியா, இதில் பிளாஸ்டிக் இருக்குது, எங்க நிரூபிங்க பார்ப்போம் தெரியாது. ஆனா நாம வந்து நமக்கு அதுல ஒரு சென்சேஷன் வேல்யூ கிடைச்சா ஒன்னு நம்மளுக்கு ஐயோ அது உண்மை போல இருக்கு, அப்ப இதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. அதுக்கு பின்னாடி உடல்நல குறைவு ஏற்படுத்துற விஷயம் இருக்கலாம், ஆனா அதுல பிளாஸ்டிக் சேர்க்கிறாங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தட்டையான வாதமா இருக்கு. நீங்க வந்து இது ஜங்க் ஃபுட்டு, ரொம்ப சிம்பிளா நீங்க உங்கள் உடம்பு எவ்வளவு ஆற்றலை எரிக்குதோ அந்த அளவுக்கு நீங்க சாப்பிடலன்னு கூட சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதை வந்து பிளாஸ்டிக்ல செய்யறாங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. இப்ப நீங்க ஒரு சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆளு, இப்ப இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில சில கிரைடீரியா வச்சிருப்பாங்கல்ல, இதை யூஸ் பண்ண அது எல்லாமே பக்காவா தான் வருதா? ஏன்னா அவங்க அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க, அது டாக்ஸிக்கு பிரச்சனை உள்ளதுலாம் அவங்களே கட் பண்ணி சேல்ஸ்க்கு கொண்டு வரலன்னா நமக்கு பிரச்சனை இல்லையே, பேரண்ட்ஸ்க்கோ இல்ல குழந்தைங்களுக்கோ பிரச்சனை இல்லையே. அந்த பாலிசி மேக்கிங்ல எடுக்க வேண்டிய டெசிஷன் இப்போ ரொம்ப அடிப்படை. இப்போ பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு வந்து நம்ம கிட்ட BS4 ஒரு இது வந்திருக்கு. போன வருஷமோ முந்தின வருஷமோ BS3 முடிஞ்சிருச்சு, இன்னுமே எல்லாமே BS4 தான் அப்படின்னு சொல்லி சுற்றுச்சூழல் மேல அவ்வளோ ஆர்வமா இருக்கிற அவ்வளோ பேரும் BS3 வண்டி எல்லாம் குறைஞ்ச விலைக்கு கிடைக்குதுன்னு ஒன்று வாங்க தான் செஞ்சோம். BS4 எப்பவுமே வண்டியோட ஹெட்லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். நம்ம ஊர்ல மொட்டை வெயில் அடிக்குது, பொழுதா பொழுதுக்கு ஹெட்லைட் எரியணும்னு அவசியமே இல்லை. அந்த BS4 அந்த ஹெட்லைட் எப்பவுமே எரியணுங்கிற ரூல் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு வந்த விஷயம். அங்க பனி இருக்கும், வருஷத்துல பாதி நாள் சூரிய வெளிச்சம் இருக்காது, அப்போ வண்டியோட ஹெட்லைட் எப்பவுமே எரியணுங்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு. நாம அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி BS4 பேரை மாத்தி அமைச்சிருக்கோம். இந்தியால எதுக்கு ஹெட்லைட் எரியணும், பொழுதா பொழுத நிற்கும். ஸோ இந்த ஒரு நம்மளுக்கு ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் 12 மணி நேரத்துக்கு மேலேயே சூரிய வெளிச்சம் இருக்கு, நம்ம ஊரில் எதுக்குங்க போயாமல் ஹெட்லைட் எரியணும்? அப்போது இது எல்லாமே பாலிசி மேக்கிங்கில் நம்ம கிட்டக்க பிரச்சனை இருக்கு. அங்கேயே அதை சரி பண்ணால் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இவ்வளவு நாம யோசிக்கவே வேணாம். பாலிசி மேக்கிங்ல அவங்க கரெக்டான விஷயங்களை செஞ்சிருந்தாங்க அப்படின்னா நாம வந்து இது இப்படியோ இது அப்படியோ இது ஏன் இப்படி இருக்கு இது நம்மளுக்கு நல்லதா கெட்டதான்லாம் யோசிக்கவே வேணாம். இப்போ பாலிசி மேக்கிங் இன்னும் கொஞ்சம் அவங்க கவனம் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. தினமணியில நீங்க ஒரு தொடர் கட்டுரை எழுதிட்டு இருந்தீங்க, அதாவது ஆச்சரியம் மட்டும் அறிவியல் அப்படிங்கிற பேர்ல புத்தகமா கூட அதை தொகுத்து கொண்டு வந்திருக்கீங்க. அது வந்து எல்லாருமே படிக்கிற ஒரு நாளிதழ். அதுல வந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமானது ஒரு கட்டுரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த, புல்லட் ட்ரெயினோட அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் அந்த நாய்ஸ் எப்படி இது பண்ணுறதுங்கிறத வந்து ஒரு பேர்டோட இது வச்சு அழகாக சொல்லியிருந்தீங்க. இதுக்கான வரவேற்பு எப்படி இருந்தது, மாணவர்களுக்கு நல்லா புரிஞ்சுதா?
அந்த தொடர் வந்து ஆக்சுவலாக நான் ரொம்ப ரசித்து எழுதின ஒரு தொடர். நீங்கள் சொல்கிற கட்டுரை வந்து அந்த ஷின்கான்சன் ரயில் இதை பற்றி, அந்த ஜப்பானிய ரயில்வேலை எப்படி அவங்க அந்த பிரச்சனையை தீர்த்தாங்க, ஃபுல்லாக இயற்கையிலேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து பயோமிமிக்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம், இயற்கையில் இருக்கிற ஒரு சில விஷயத்தை நாம் அப்படியே நாம் உருவாக்குற பொருள்களுக்கோட அந்த மாதிரியாக வச்சு செய்கிற விஷயம். நான் நிஜமாகவே நடந்ததை சொல்கிறேன். அலுவலகத்துலேருந்து என்னோட பின்னாடி புதுசாக ஒருத்தர் சேர்ந்து வேலைக்கு சேர்ந்துருந்தார். சேர்ந்துட்டு இருக்கிறப்போ அவர் ரெகுலராக அந்த ஆன்லைன் இது எல்லாமே வாசிச்சுக்கிட்டு இருப்பார். அதனால் எதேச்சியாக இது படிப்பீங்களா தினமணியில், ஆ படிப்பேன், தினமணியில் இந்த இது படிப்பீங்களா, ரொம்ப நல்லா இருக்குமே, நான் தாங்க எழுதுனது, நீங்கள் தான் எழுதுனதா அப்படின்னு பார்க்க போனால் நிறைய பேர் வாசிச்சிருக்காங்க. பார்க்கலாம், அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. எனக்கும் வந்து மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயமா அந்த தொடர் இருந்துச்சு. ஏன்னா அன்றாடம் நாம் யூஸ் பண்ணுற விஷயங்களை ஒவ்வொன்றா எடுத்து, ஒரு ஃப்ரிட்ஜ் எப்படி வேலை செய்யுது, ஒரு பேட்டரி எப்படி வேலை செய்யுது, இந்த மாதிரி எடுத்து எழுதும்போது மக்களுக்கு ஓ நாம் அவங்க அவங்க தின தினம் பார்க்குற ஒரு பொருள், தின தினம் பயன்படுத்துகிற ஒரு பொருள் வந்து ஓ இப்படி தான் வேலை செய்யுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல கண்டிப்பாக ஆர்வம் இருக்குங்கிறதுனால தான் நான் அப்படி எழுதினேன். என்ஜின்கள் ஒரு எளிய அறிமுகம், இந்த நூலில் வந்து ரொம்ப அழகாகவே நிறைய என்ஜின்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ என்ன மாதிரி சில ஆட்கள் இருக்காங்க, அதாவது ஒரு சில ஆட்கள் வந்து அப்படியே இந்த வண்டியை வந்து நண்பன் மாதிரி காதலி மாதிரி ட்ரீட் பண்ணுறவங்க இருக்காங்க, ஒரு சிலர் சும்மா ஏறி உட்காந்து போவோம் தொடக்க கூட மாட்டாமல் அப்படி போகிறவங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு அடிப்படை புரிதல் வந்து தேவை, நம்ம அன்றாடம் அந்த ஒரு டூ வீலர் போகிறோன்னா இல்லை பேசிக் விஷயங்களை கற்றுக்கோங்க, அப்போ தான் உங்களை யாரும் ஏமாற்ற மாட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் நிறைய சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பேசிக்கா நம்ம என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு டூ வீலர்ல இல்ல இன்ஜின்ஸ்ல நார்மலா? ரொம்ப சிம்பிளா, இந்த வண்டி எப்படி இயங்குது, காற்று உள்ளே போகுதுன்னா காற்றுக்குன்னு ஒரு ஃபில்டர் இருக்கும், அந்த ஃபில்டரை வந்து இத்தனை நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த வண்டி வாங்குறப்ப கூட ஒரு கைடு கொடுத்துருப்பாங்க, அந்த கைடை படித்து பார்த்தாலே நாமளாக அந்த வண்டியில் என்னென்ன பண்ணிக்க முடியுங்கிற விஷயமும் அவங்களே போட்டிருப்பாங்க. ஒரு சில விஷயங்களை மெக்கானிக் தான் எடுத்து பண்ண முடியும், ஒரு சில விஷயங்களை நீங்களே தினந்தினம் செக் பண்ணிக்கலாம் இப்படிங்கிற விஷயம் எல்லாமே அதில் இருக்கும். நாம் வண்டி வாங்கிட்டு அப்படியே கொண்டு போய் அதை பீரோக்குள்ளே வச்சுருவோம் மொத்தமாக தூக்கி, அதுக்கப்புறம் அதை கடைசி வரைக்கும் எடுக்க மாட்டோம். ஒரு வண்டி வாங்கிட்டு அவங்க கொடுக்குற அந்த இதை படித்து பார்த்தீங்க அப்படின்னாலே டெய்லி காலில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன எல்லாத்தையும் எதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கணும், அதெல்லாம் செக் பண்ணிட்டு போனாலே பாதி நேரம் இந்த வண்டி பாதியில் நின்றுடுச்சு, இது பஞ்சர் ஆகிடுச்சு, பஞ்சர் ஏன் ஆகுது பார்க்கணும்னா காற்று கம்மியானால் ஈஸியாக வந்து டயருக்குள்ளே ஏதாவது குத்துனுச்சுன்னா பஞ்சர் ஆகும். அப்போது டெய்லி காலில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காற்று இருக்காங்கிற இதை சோதிச்சுட்டு போனாலே பாதி நேரத்தில் நமக்கு பிரச்சனை இருக்காது. அப்போது இந்த வண்டி நம்மளை டெய்லி இத்தனை நாள் தூக்கிட்டு போய் நம்ம எங்கெங்கெல்லாம் போகணும்னு கொண்டு போய் விடுது, இதுல இதை வந்து எப்படி பாத்துக்கலாம் அப்படிங்கிற, ஏதோ ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை நான் உண்மையை மெக்கானிக்ட விடுவேன், அவர் வண்டியை திரும்ப சரி பண்ணி கையன் கையில கொடுத்துருவாரு, திரும்ப நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு ஓட்டிட்டு தெரியுவேன் அப்படிங்கிறத விட நீங்க கொஞ்சம் அந்த வண்டிக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பண்ணி அப்படின்னா நிறைய நேரத்துல நமக்கு செலவு மிச்சம், செலவு மிச்சம்ங்கிறத விட எங்கேயாவது முக்கியமா போயிட்டு இருப்போம், வண்டி ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்கோம் நின்றுருக்கோம், வீட்டுல கிளம்பும் போதே அதை பார்த்துருந்தோம் அப்படின்னா 5 ரூபா 10 ரூபால சரி பண்ணிட்டு போகக்கூடிய விஷயமா இருந்திருக்கும். அப்போ அது மேல ஒரு அடிப்படை அக்கறை இருந்துச்சு அப்படின்னா பல நேரங்கள்ல வந்து அது நம்மள தெருவில் நிக்க விடாது. ஏன்னா இப்ப நம்ம நிறைய பசங்க பார்க்கறோம், இளைஞர்கள் பாக்குறோம், அந்த பைக் இந்த பைக் ரேஸ் பைக் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்குறாங்க, பட் அந்த அளவுக்கு அதை மெயின்டைன் பண்றாங்களா அப்படிங்கறது ஒரு கேள்வி. பார்க்க போனா அந்த பைக் மேல அந்த கிரேஸ் இருக்கிற ஆட்கள் வந்து பைக்கை ரொம்ப தீவிரமா மெயின்டைன் பண்றாங்க. என்னோட நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கு இந்த ஃபில்டர் போடுறது அந்த ஃபில்டர் போடுறது வண்டியோட அழகுக்காக செய்யற விஷயங்களை தவிர வண்டியோட பெர்ஃபார்மன்ஸுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம ஊர்ல இருக்கா, ஏன்னா அதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. இப்ப இந்த இன்ஜின்ஸ் மேல ரொம்ப இதாயிட்டே ரொம்ப ஹைஃபை சூப்பர் பைக்ஸ் எல்லாம் வாங்குறாங்க, இதனால நிறைய வேகம் வந்து அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுல வந்து அந்த வேகத்து மேல ஒரு கிரேஸ் இருக்கு. பார்க்க போனா இன்ஜினோட அந்த அழகுங்கிறது அதோட வேகம் கிடையாது, அந்த இன்ஜினோட செயல்பாடு தான் அதோட அழகுன்னு புரிஞ்சுச்சுன்னா நம்மளுக்கு அந்த வேகத்து மேல இருக்கிற கிரேஸ் போயிடும். இப்போ அது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அட்ரினலின் ரஷ்ஷை கொடுக்குது, அந்த வேகமா போறது இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போறதெல்லாம் வந்து அப்போதைக்கு ரொம்ப பாத்தியா நான் வந்து கெத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உண்மையை சொன்னா எங்கேயாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உங்க பைக்கை நீங்களே உட்காந்து அதை சரி பண்ணி எடுத்துட்டு போறீங்களா, பார்க்க போனா அதுதான் உண்மையான கெத்து. ஏன்னா ஒரு இது ஸ்டார்ட் ஆகல, திடீர்னு என்ன பாத்தீங்க உள்ள ஃபியூஸ் போயிருக்கு, ஃபியூஸை மாத்தி திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு போறீங்களா, பார்க்க போனா நீங்க வேகமா போறதை விட இதை நீங்க செஞ்சுட்டு போகும்போது உங்களுக்கே அவங்க மேலப்பா பரவாயில்ல என் வண்டி எனக்கு வந்து சரி பண்ண தெரியுது, அது வந்து அது வேற விதமான கெத்து. அதை ஒரு தடவை செஞ்சு பழகிட்டாங்க அப்படின்னா இந்த வேகத்து மேல இருக்கிற கிரேஸ் வந்து குறைஞ்சிரும். இன்னொன்னு, இந்த பைக்குகள் எல்லாமே
வேகமா போறதை தூண்டுறதுக்காகவே வடிவமைக்கப்படுது. உண்மையை சொல்லணும், நீங்க முன்னாடி குனிஞ்சு உட்காந்து ஓட்டும் போது உங்களுக்கு இயல்பாவே வந்து முறுக்கி வேகமா போகணும் அப்படின்னு தான் தோணும். அப்ப முன்னாடி அந்த மாதிரி குனிஞ்சு உட்காந்து போகணும், தானாவே இவனுக்கு வந்து ஆக்சிலரேட்டரை முறுக்கணும். ரெண்டாவது அந்த வண்டி ரொம்ப லாவகமா இங்க அங்க சாயும், டக்கு டக்குன்னு திருப்பி எடுக்க முடியுங்கிறப்ப இதை செஞ்சு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அது தொடர்ச்சியா தூண்டிக்கிட்டு தான் இருக்கும் நம்ம கிட்ட. சரி, எனக்கு ஒரு தனிப்பட்ட கேள்வி இருக்கு. இப்போ இந்த ஆப்பிள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெழுகு பூசப்பட்டது, தோலை வந்து முந்தைய வந்து தோலோடு சாப்பிட்ண ஆப்பிள் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் இப்போ வந்து என்னோடய குழந்தைக்கு வந்து அந்த தோலெலாம் கட் பண்ணிட்டு அதை சாப்பிட்லாமா வேணாமா யோசிச்சு அந்த தோலை நான் சாப்பிட்டு அதை கொடுக்குறேன். ஸோ இதை பற்றின குழப்பம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, நான் முதல்ல வந்து அந்த மெழுகு ஏன் பூசப்படுது அப்படிங்கிற விஷயத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்க போனால் மெழுகு அப்படிங்கிற விஷயத்த நாம் ரொம்ப செயற்கையான ஒரு விஷயமா பார்க்குறோம். ஆனால் தாவரங்களே நிறைய நேரத்தில் அந்த பழத்து மேலேயோ இலைகள் மேலேயோ நீர் சத்து வந்து வற்றி போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கையாக வந்து ஒரு மெழுகு கோட்டிங்கை வந்து வச்சுருக்கோம். அந்த தாமரை இலையில வந்து தண்ணி ஒட்டாதுன்னு சொல்கிறது வந்து அந்த இலை மேலே பார்க்க போனால் ஒரு மெழுகு கோட்டிங் இருக்குது. அப்போது இந்த பழம் காய்கறி இது எல்லாத்தையுமே இந்த பல்காக ப்ராசஸ் பண்ணுறாங்கல்ல பெரிய பெரிய பண்ணைகள், அங்கே வந்து வாஷ் பண்ணி ப்ராசஸ் பண்ணும்போது அந்த ப்ராசஸில் அந்த பழங்கள் காய்கறிகள் மேலே இருக்கிற அந்த இயற்கையாக உருவான மெழுகு வந்து போயிடும். அப்போது அது அதில் இருக்கிற நீர் சத்தை ரொம்ப சீக்கிரமாக வற்ற வைக்கும். இன்னொன்று, ரொம்ப சீக்கிரம் வந்து கிருமி தொற்றுக்கு ஆளாகும். இதை தவிர்க்கிறதுக்காக கம்பெனிகள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அந்த இது மேலே செயற்கையாக ஒரு மெழுகு கோட்டிங் வந்து பூச ஆரம்பித்தாங்க. ஆனால் இது சரி இது தப்பு அப்படின்னு ரெண்டு தரப்பு வாதங்களும் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள், தோலை எடுத்துட்டு கொடுக்கலாம். ஏன்னா அந்த மெழுகு கண்டிப்பாக அந்த தோலை தாண்டி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து நீங்கள் அந்த பழத்தை கழுவுனீங்க அப்படின்னா மேலே இருக்கிற மெழுகு வந்து வெளில வந்துடும். பார்க்க போனால் மெழுகு அப்படிங்கிறது அடிப்படையில் ஹைட்ரோ கார்பன். ஒரு ஹைட்ரோ கார்பனை ஜெரிக்கிறதுக்கான நம்மளுக்குன்னு மட்டும் இல்லை பெரும்பாலான உயிரினங்களுக்கு வந்து ஹைட்ரோ கார்பனை ஜெரிக்க முடியாது. அது அப்படியே தான் நம்ம சீரண மண்டலத்தை தாண்டி போக போகுது. உங்களுக்கு அப்படி ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா மன திருப்திக்கு ஒன்று அதை சுடு வெதுவெதுப்பான தண்ணியில் கழுவிட்டு சாப்பிடுங்க, இல்லை பிரச்சனையே இல்லைன்னா தோலை எடுத்துகிட்டு சாப்பிட்ருங்க. தற்கால சூழல்ல எழுத்தாளர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் தேவையான அந்த அங்கீகாரமும் ஊக்கமும் உற்சாகமும் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க இது வரைக்கும் ஒரு 5 புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கீங்க, இதற்கான ஆதரவு எப்படி இருக்கு? அதுக்கப்புறமா குடும்பத்திட்ட இருந்து என்ன மாதிரியான ஒரு உற்சாகம் கிடைக்குது? அதாவது நட்பு, வட்டம், சுற்றம் இவங்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு ஊக்கத்தை வந்து ஒரு படைப்பாளருக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ தொடர்ச்சியா எழுதுறவங்க பதிப்பாளர்கள் கூட பேசிட்டு இருக்கிற ஆட்களுக்கு வந்து ஒரு புத்தகம் கொண்டு வர்றது அவ்வளவு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் இது தொடர்பு இல்லாத ஒரு ஆட்களுக்கு வந்து நான் இது வரைக்கும் 5 புத்தகம் எழுதியிருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியத்தோட தான் பார்க்குறாங்க. நம்ம மேலே வந்து அவங்க ஒரு மதிப்பு வச்சுருக்காங்க. இவங்கிட்ட கேட்டால் இதுக்கு பதில் இருக்கும் அப்படிங்கிற நிலையில தான் வந்து அவங்க எழுதுகிற ஆட்களையோ வாசிக்கிற ஆட்களையோ வச்சுருக்காங்க. ஸோ சமூகத்தில் அந்த மரியாதைங்கிற விஷயம் கிடைக்குது. ஏ வாசிப்பாண்டா, இவங்கிட்ட கேட்டால் வந்து இதுக்கு பதில் இருக்குங்கிற நிலையில கண்டிப்பாக எழுத்தாளர்களை வந்து வச்சுருக்காங்க. அந்த கௌரவம் இருக்கு. இன்னொன்று, குடும்பத்துலேருந்து ஒரு சப்போர்ட் இல்லாட்டி எழுதுறவங்களோ எந்த படைப்பாளருமே அது கலையாக இருக்கலாம் எழுத்தாக இருக்கலாம், குடும்பத்துலேருந்து சப்போர்ட் இல்லாட்டி அவங்க அவ்வளோ தூரம் வெளில வர்றதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாருக்கும் குடும்பத்தில் இவங்கவங்க செய்ய வேண்டிய வேலைகள் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் எழுத உக்காந்துட்டேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் டிவி சத்தத்தை வந்து கம்மி பண்ணிடுவாங்க, ரூம் கதவை வந்து அவங்களே சாத்திக்குவாங்க, அவங்க பேசுறது கூட அவங்களுக்குள்ள மெல்லமா பேசிக்குவாங்க. இதாக கேட்டால் அவன் எழுதுறான், அவனை போய் இப்போ கேட்காத. ஸோ அவங்க வந்து நம்மளுக்காக ஒரு சில தியாகங்களை வந்து பண்றாங்க. அவங்க அதை பண்ணாம நம்ம கிட்டே இருந்து என்ன வரணுமோ அதை அவங்க இயல்பா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா உட்காந்து எழுதவே முடியாது நம்மளால. அப்போ இவன் எழுதுறான் அப்படிங்கிறதுக்காக நாம செய்ய வேண்டிய ஒரு சில வேலைகளை வந்து அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிறாங்க. அந்த பங்களிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறேன். அதனாலதான் 5 புத்தகங்கள்ல வந்து 3 புத்தகங்கள்ல எங்க அம்மாவை வச்சுதான் நான் வெளியிட வச்சேன். ஏன்னா அந்த ஊக்கம் இல்லாட்டி நாம எழுதவே முடியாது. நாம அடுத்து ஏதாவது செய்கிறோம், இந்த மாதிரி ஒரு ஒன்று பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கு பண்ணு அப்படின்னா அந்த ஊக்கம் அவங்க கொடுக்குறாங்க. நாம உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு சாப்பாடு வருது, வேற எங்க போனாலும் அந்த சொகுசை நாம எதிர்பார்க்க முடியாது. நம்ம வீட்லயே பண்ணி தராங்க அப்படிங்கிறப்போ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை சரியான விதத்துல பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு என்ன அங்கீகாரம் உண்டோ அதை நாம கொடுத்துதான் ஆகணும்.
இவ்வளோ நேரம் மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களோட இணைந்திருந்து உங்களை பற்றியும் உங்கள் எண்ணங்கள் சார்ந்தும் உங்கள் படைப்புகள் குறித்தும் ரொம்பவே அறிவியல் சம்மந்தமாக நிறைய கேள்விகள் எல்லாருக்குமே இருந்தது. அதை முடிஞ்சதுக்கு நீங்களும் ரொம்ப எளிமையாகவும் அழகாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. மீம்ஸ் சயின்ஸ் பேஜ் சம்மந்தமாக இன்னுமே உங்களுக்கு நிறைய லைக்ஸ் வரும், ஃபாலோவர்ஸ் வருவாங்க. இன்னும் நீங்கள் நிறைய மக்கள்கிட்ட அறிவியலை வந்து ரொம்ப எளிமையாக கொண்டு சேர்க்கணும், அதற்கான அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் உங்களுக்கான அங்கீகாரமும் விருதுகளும் உங்களை வந்து சேரட்டும். நன்றி சார். நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சி எழுத்துத்துறையில் அறிவியல் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான தளத்தை உங்கள் எல்லாத்துக்குமே அறிமுகப்படுத்தி இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினரோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அபிநயா ஸ்ரீகாந்த். பிரிவது மீண்டும் இணைவதற்காகவே நன்றி, வணக்கம். உங்கள் மதிமுகம் தொலைக்காட்சி கட்டணமில்லா தொலைக்காட்சி. உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் கேட்டு பெறுங்கள். இந்த இலவசம் உங்கள் உரிமை. மதிமுகம் தொலைக்காட்சி, இது மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி.